எல்லாருக்கும் வணக்கம். புதுமைகளின் தாய் அன்னை மரியாவை பற்றி நானும் ஒரு சில என்னுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் பெயர் நிர்மலா. நாங்கள் சலேசிய இல்லத்தில் படிக்கும் பொழுது, 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, ஒரு சிஸ்டர் எங்களுக்கு குட் நைட் கொடுத்தாங்க. அவங்க ஃபாரின்லேருந்து வந்து மாதாவினுடைய பக்தி பற்றி எங்களுக்கு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சின்ன மெடல் மாதிரி கொடுத்தாங்க. அப்போ எங்கள் சிஸ்டர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நம்மளுடைய இதயத்தையும் நம்ம சுற்றி இருக்கிற இடங்களையும் நம்ம எப்பொழுதும் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா குட் நைட் முடிச்சுட்டு நம்ம தூங்க போனதுக்கப்புறம் மாதா வந்து ரவுண்ட்ஸ் வந்து நம்மளையெல்லாம் பிளெஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்க கையில் வச்சிருக்கிற செங்கோலில் வச்சு நம்மளை பிளெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அது விளையாட்டுக்காக சொல்லியிருந்தாலும் சரி, உண்மையான விசுவாசத்தில் சொல்லியிருந்தாலும் சரி, நாங்கள் அதை உண்மையான விசுவாசத்தோடு எடுத்துக்கிட்டோம். எல்லா இடத்தையும் நாங்கள் அதுக்கப்புறம் இன்னும் ஆர்வமாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ எல்லா இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ப்ளஸ் நாங்களும் எங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சுத்தமாக இருப்போம். இன்னைக்கு நம்மளை வந்து மாதா பிளெஸ் பண்ணுவாங்க. இதை பற்றியும் ஒரு மாதம் டாக் போச்சு. ஏன் நைட்டு இன்னும் மாதா பிளெஸ் பண்ணாங்களா? நாங்கள் வந்து அந்த தருணங்களை ரொம்ப ரசித்தோம். அதனால நாங்கள் எப்பொழுதுமே மாதாவினுடைய பக்திக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் சலேசிய இல்லங்களில் வளர்க்கப்பட்டோம். இது இந்த அனுபவத்தை கொடுத்த சலேசிய கன்னியர்களுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லணும். அதுபோல அக்டோபர் மாதம் வரும்பொழுது எப்பொழுது ஜெபமாலை அன்னைக்கு சிறப்பான ஒரு மாதமா இருக்கிறதுனால ஒவ்வொரு வகுப்புக்கு ஒவ்வொரு வாரம் கொடுக்கப்படும். அதிலிருந்து ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதாவா ஒவ்வொரு தேவ ரகசியத்துக்கு ஒவ்வொரு மாதா வேடம் விடுவோம். ஸோ அப்படி போடும் பொழுது நம்ம வகுப்புல இருந்து ஒருத்தவங்க மாதா வேடம் போடுறாங்க அப்படின்னு போடும் பொழுது அந்த ஜெபமாலைய கிரவுண்டில் அந்த மாதா முன்னாடி நின்று நாங்கள் ஜெபமாலை ஜெபிப்போம். அப்போது ஒரு இடத்துல வேளாங்கண்ணி மாதா, சலேத் மாதா, பூண்டி மாதா, சகாய மாதா, இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மாதாவினுடைய வேடமிட்டு நிற்கிற இடத்துல அவங்களோட கண் சிமிட்டுறது, அவங்க கையில் இருக்கிற குழந்தை இயேசுவை பிடிச்சிருக்கிற விதம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப என்ன சொல்கிறது, மாதாவே நேரில் வந்துட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைய ஜெபமாலையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 5 தேவரகசியமும் முடித்து கடைசி 5 மாதாக்களும் ஸ்டேஜ் மேலே நிற்க வைக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிரார்த்தனை சொல்லுவோம். இந்த மாதிரி ஜெபமாலையினுடைய பக்தியை கன்னியர்கள் மிக ஆழமாக எங்களுக்கு ஊட்டி வளர்த்ததுனால இன்னைக்கு வரைக்கும் மாதாவின் புதுமைகளை என்னோட வாழ்வில் நான் ரொம்ப அனுபவிச்சுட்டு வரேன். எப்பொழுதுமே மாதாவுக்கு ஒரு நன்றியுள்ள பிள்ளையா நான் இருப்பேன். இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். என்னுடைய சொந்த வாழ்வில் ஏற்பட்ட அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய கணவருக்கு அடிபட்டு இருந்தப்போ அவங்க பிரெயின் இன்ஜுரி ஆனப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. 13 நாட்கள் கோமாவில் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது அவங்க நம்மளை முழிச்சு பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசியாக என்னால் அந்த வேதனையை தாங்க முடியாமல் நான் மாதா கிட்ட சொல்கிறேன், மாதா என்னால் முடியவே இல்லை, நீங்கள் தாங்கம்மா எனக்கு முன்னாடி போய் என் வீட்டுக்காரை எழுப்பணும், உள்ளே போயிட்டு திரும்ப வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அன்னைக்கு நான் உட்காந்து ஒரு 10 அருள்நரை இந்த மாதிரியை சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். 3 மணிக்கு என்னை உள்ளே கூப்பிட்டாங்க, ஆனால் அவங்க முழிச்சு பார்க்கல. திரும்பவும் வந்து நான் அருள்நரை இந்த மாதிரியே சொன்னேன். கரெக்டாக 3:45 திரும்பவும் உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போன உடனே அவங்க முழிச்சு அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க, அம்மா அப்படின்னு. உண்மையாலுமே அந்த இடத்துல என் வீட்டுக்காரர் பக்கத்தில் மாதா நிற்கிறத நான் உணர்ந்தேன். உண்மையாலுமே அந்த இடத்துல நான் மாதாவுக்கு நன்றி சொன்னேன். இவ்வளவு நாட்கள் நடக்காதது, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் கான்சியஸ் வந்து அவங்க பேச ஆரம்பித்த பொழுது மாதாவின் மேலே இருந்த நம்பிக்கை விசுவாசம் இன்னும் எனக்கு அதிகமாச்சு. அது போல நான் பணி செய்துட்டு இருந்த இடத்துல இருந்து பணி விலகக்கூடிய ஒரு சூழல் வந்த பொழுது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நேராக வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபமாலை சொன்னேன், முட்டி போட்டு ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் என் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அவர்களாலேயே எனக்கு இன்னொரு பணி ஏற்படுத்தப்பட்டு நான் இப்ப அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இது எல்லாமே மாதாவினுடைய ஒரு புதுமைகளாக தான் நான் நினைக்கிறேன். மாதாவுக்கு நான் எப்பொழுதும் நன்றியுள்ளவளா இருக்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய இருக்கு. நான் என்னால் இப்போ இந்த 2 அனுபவங்களை தான் சொல்ல முடிஞ்சுது. நாங்கள் தினமும் ஜெபமாலை சொல்கிறோம். நீங்களும் வீட்டில் டெய்லி ஜெபமாலை சொல்லுங்க. மாதாவினுடைய புதுமைகளை என்ன போல நீங்களும் அனுபவிப்பீங்க. நன்றி.